friends, welcome back to my channel, Saranya's Lifestyle. We are going to see how veg shawarma is made. For that, I am going to add 4 cups of maida maavu. Next, I am going to add 2 tablespoons of vegetable oil. Next, I am going to add yeast. இது வந்து கொஞ்சம் பொடி பொடியா இருக்கிற ஈஸ்ட் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்காது பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு salt வேணும் இந்த ஈஸ்ட்ல இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்குவோம் sugar சேர்த்துட்டு இத வந்து warm water ஊத்தி நம்ம வந்து active ஆகிறதுக்கு மாத்தி வைக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் warm water ஆ இருந்தா நல்லது ரெண்டையும் mix பண்ணி விட்டுருங்க இந்த ஈஸ்ட் வந்து புளிச்சு வந்தாதான் நமக்கு மைதா மாவு நல்லா உப்பி வரும் அதனால இத வந்து கட்டி இல்லாம கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் மாத்தி வெச்சிரலாம் இது நம்ம வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற அந்த மாதிரி ஈஸ்ட் அதனால கொஞ்சம் வேகமாவே நமக்கு வந்து ஆக்டிவ் ஆயிடும் இப்போ வந்து இந்த மாவுல நம்ம mix பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த yeast mixture வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க 10 minutes தான் மாத்தி வச்சிருந்தேன் ரொம்ப சீக்கிரமே இது வந்து நல்லா புளிச்சிருச்சு நமக்கு இது வந்து இதல சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா oil வந்து இதல சேர்த்துக்க போறேன் நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்போ வந்து இந்த மாவை நம்ம கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா வந்து இழுத்து இழுத்து பிசையணும் அதனால வந்து கவுண்டர் டாப்ல நான் கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு அத வந்து நல்லா பிசைஞ்சுக்க போறேன் இப்போ மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க நம்ம வந்து பாத்திரத்துல எவ்வளவுதான் பிசைஞ்சாலும் இந்த ஹோட்டல்ல எல்லாம் தீக்கிற மாதிரி நமக்கு வந்து இழுத்து பிசைறதுக்கு கவுண்டர் டாப்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் கவுண்டர் டாப்பை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இப்ப பிசைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து நமக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் வந்து பிசைஞ்சிருக்கோம் ஆனால் நல்ல மாவு வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் 2 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல உப்பி வரும் மாவு பாருங்கள் இப்போ வந்து அப்படியே ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு போகிறேன் இப்போ வந்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம இப்போது பாருங்க 2 hours அப்புறம் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா எவ்வளோ பொங்கி வந்துட்டுன்னு பாருங்க இதை வந்து நம்ம வந்து லைட்டாக அப்படியே அமுக்கி விடுவோம் அப்போதான் பப்பிள்ஸ் எல்லாம் வந்து போகும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாக்கத்தில் ஒட்டாம பாருங்க நல்லா சூப்பராக பண்ணு மாதிரி வருது பாருங்க இப்போ வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக போகலாம் இப்போ நம்ம வந்து குபூசுக்கு தேவையான மாவெல்லாம் தனித்தனியாக உருண்டே பிடிச்சி வச்சாச்சு பாருங்க ஒரு 6 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்குது நம்ம இப்போ வந்து இதை தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த
மாவுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு வைப்போம். அப்போ வந்து மாவு நல்லா ஒட்டாமல் இருக்கும். நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறேன். 2 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ குப்பூஸ்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு ரெடி பண்ணோம்ல, அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகி மாவு வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம தேய்ச்சிடலாம். நம்மளோட குப்பூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்க. இனி வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சாச்சு, நல்லா சூடாயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம குப்பூஸ் எடுத்த ஸ்டவ்ல சாரி தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகி வரட்டும், அப்புறம் திருப்பி போடுவோம் நம்ம. பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சைட் நல்லா குக் ஆகட்டும், லைட் அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நல்லா வந்து இப்ப பொங்கி வரும். வந்து நல்லா ஏர் போக போக அது வந்து உள்ள நல்லா வேகும். நமக்கு அதனால நல்லா உள்ள ஏர் போக ஆரம்பிச்சது. அதனால நம்மளோட குப்பூஸ் எவ்வளவு சூப்பரா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பி வரணும், அப்பதான் நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குப்பூஸ் வந்து கரெக்டா இருக்குதுன்னா அந்த மாதிரி உப்பி வரும் போது தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப வந்து நம்ம வெஜ் சவர்மாக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவி வச்சுருக்கேன் கேரட்டு. 1 கேரட்டை வந்து துருவி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச மயோனைஸ். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதில் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போது அதோடய ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து வேக வச்சு கடலையை போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளரிக்காய் வந்து துருவி கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம். துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டு சேர்த்துக்கலாம்.
எப்போதும் நம்ம வந்து நான்வெஜ்ல தான் சிக்கன் ஷவர்மா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருப்போம். ஆனால் வந்து சிக்கன் சாப்பிட முடியாதவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி கூட, பசங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயோனைஸ் வந்து சேர்த்துக்குவோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து குப்பூஸ்ல நம்ம இதை வச்சிடலாம். நல்லா சென்டர்ல பார்த்து வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நடுவில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். போ அவ்வளோதான். இதை வந்து கீழே வந்து நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரோ இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு ஃபோல்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட வெஜ் ஷவர்மா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.